முடியாது ஒளியவும் முடியாது because you're watching ஓயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு டென்ஷன் ஆகாதீங்க Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல இப்போ நாம இருக்கிற சிச்சுவேஷன்ல 5 பைசா செலவிலாம பயோ வாட்டர்னு சொல்லக்கூடிய ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸ் அதாவது இயற்கையான முறையில் பூச்சிக்கொல்லி எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நீங்க காய்கறி தோட்டங்கள் ஆர் வீட்ல நார்மல் gardening வளக்குறவங்களா இருந்தீங்க அப்படினாலுமே கூட இது நிச்சயமா யூஸ்புல்லா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம skip பண்ணாம பாருங்க. பெட்டர்மேக்ஸ் லைட்டே வேணுமா? இந்த மாவு பூச்சிகள் என்ன செய்யும் அப்படினா அந்த மாவு பூச்சியை சாப்பிட்றதுக்கு எறும்பு கூட வருமா ஏன்னா அது ஸ்வீட்டா இருக்கும் அப்படிங்கறாங்க இனிப்பா இருக்குமா அந்த மாவு பூச்சி இந்த மாவு பூச்சி வந்து இந்த செடியில இருக்கிற சத்துக்கள் அத்தனையும் உறிஞ்சிக்கும் முதல்ல அந்த இலை இருக்கு இல்லையா இலைய தான் இது அஃபெக்ட் பண்ணும் பாதிக்கும் அடுத்து பூக்கள் அப்புறம் காய்கள் அப்புறம் மொத்த டோட்டல் செடியே அது டேமேஜ் பண்ணி விட்டுரும் இவங்க யாருன்னு தெரியும் இவங்க வேப்பமரம் வேப்பமரம் இங்கல பாருங்க இவங்க யாருன்னு தெரியதா புங்கமரம் புங்கம் பூ எல்லாம் பூத்துருக்கு பாருங்க இவங்க ரெண்டு பேரும் நமக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க பிளான்ட்டை காப்பாத்துறதுக்கு அதே மாவு பூச்சி தான் இந்த பப்பாளி மரமும் பப்பாளி மரத்துலயே இருந்துச்சு இப்போ இல்லனா முதல்ல இருந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி இதல நிறைய மாவு பூச்சி பிடிச்சிருந்துச்சு செடியே சரியா வளர முடியாம ரொம்ப திணறிட்டு இருந்துச்சு அதே மாதிரி செம்பருத்தி செடியுமே இதுலயும் அஃபெக்ட் ஆயிருச்சு பாத்தீங்கன்னா ஒரு செடியில மட்டும் திரும்ப கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஒரு ஸ்டெம்ல மட்டும் இப்ப ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இந்த சுண்டக்காய் செடி இந்த செடி ஃபுல்லாவே அப்படி கருகி போயிடுச்சு 3 மந்த்ஸ் பிஃபோர் ரொம்ப கருகி இருந்தது ஆனா 3 மந்த்ஸ்ல எப்படி வளர்ந்திருக்கு அப்படினு சொல்லி பாருங்க நல்ல பூக்கள் பூத்திருக்கு செடியும் நல்ல ஹைட்டா வளர்ந்திருக்கு இந்த சுண்டக்காய் செடியிலையும் பப்பாளி செடியிலையும் ஃபுல்லா கண்ட்ரோல் ஆயிடுச்சு செம்பருத்தி செடியில மட்டும் ஒரே ஒரு ஸ்டெம்ல மட்டும் கொஞ்சம் இப்ப வந்திருக்கு எனக்கு வந்து இந்த கடையில் விற்கிற கண்ட கண்ட மருந்துகளெல்லாம் வாங்கி அடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா அந்த காய்க்குள்ளெல்லாம் பூ பூவில் அந்த மருந்துகள் பட்டால் காய்க்குள்ளேயும் அது பூக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு ஸோ ஆர்கானிக் முறையில் நான் இந்த பெஸ்டிசைட் பூச்சிக்கொல்லி எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லைப்ரரி புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன் அந்த மெத்தடு அதுக்கப்புறம் ஒரு சில மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி புதிய வழியில் ஒரு மேஜிக் வாட்டர் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அது வந்து அப்ளை பண்ணி நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு உங்களுக்கு அதை பற்றி நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் இந்த இயற்கையான உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்துறதுனால நம்மளோட அந்த விதைகள் வந்து வீரியம் உள்ளதாகவே இருக்கும் அதில் வந்து குறைபாடுகள் இருக்காது நான் இப்போ என்னோடய செடிகளுக்கு வந்து இந்த மெத்தட்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன்
அதனால் எல்லா செடிகளுமே நல்லா செழிப்பாகவும் வளருது, காய்களும் நிறைய கிடைக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்க கொய்யா பழங்களும் நிறைய வருது, கொய்யா காய் நிறைய விட்டுருக்கு பாருங்க. இப்போ இந்த பூச்சிக்கொல்லி மருந்தையும் அந்த உரம் அந்த மேஜிக் வாட்டர்னு சொன்னேன் இல்லையா, அது ரெண்டையும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த பக்கெட்டில் நம்ம அதில் காட்டினேன் இல்லையா, அந்த வேப்பிலை வேப்பிலை ஒரு அரை கிலோ, அந்த புங்கை இலை இருக்கு இல்லையா, புங்கை இலை ஒரு அரை கிலோ, அப்புறம் நம்ம வீட்டில் வீணாக போகக்கூடிய அந்த காய்கறிகள் பழங்கள், அதுக்கப்புறம் அந்த புளிச்சு போகும் இல்லையா தயிர், யூஸ் பண்ணாத தயிர் அது, அதுக்கப்புறம் இட்லி மாவு ஒரு தயிர் வந்து ஒரு ஒன் டம்ளர், அப்புறம் இட்லி மாவு வேஸ்டான இட்லி மாவு ஒரு ஒரு டம்ளர், அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் பழத்தோள்கள் எல்லாத்தையுமே ஹாஃப் பக்கெட்டுக்கு போட்டுடணும். ஹாஃப் பக்கெட்டுக்கு தண்ணி ஊற்றிடணும். அரை பக்கெட் அந்த கழிவுகள் எல்லாத்தையும் போட்டுட்டு அரை பக்கெட் வாட்டர் இல்லைன்னா அந்த அரிசி களைஞ்ச தண்ணி கூட இதில் நீங்கள் ஊற்றலாம். ஊற்றி என்ன செய்யணும்னா ஒரு அந்த இரும்பு மூடி இல்லைன்னா நல்ல டைட்டான மூடியை போட்டு மூடி விட்டுணும். இப்போ இதை வந்து டெய்லி ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு டைம் மட்டும் அப்படி ஒரே சுத்து மட்டும் சுற்றி கலக்கி விடணும். இப்போ இது கிளாக் வைஸாக சுற்றணும் அப்படின்னா கிளாக் வைஸ் மட்டும் சுற்றணும், இல்லை இடது அதாவது வலது பக்கமாக சுற்றணும் அப்படின்னா அந்த சைடு மட்டுமே சுற்றி விடணும், இல்லை இடது பக்கமாக சுற்றணும்னா இடது பக்கம் மட்டுமே சுற்றி விடணும். டெய்லி ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி சுற்றிட்டு அதை அப்படியே திரும்ப மூடி வச்சுக்கணும். இப்போ இது வந்து இந்த வாட்டர் வந்து குறைந்தபட்சம் ஒரு 7 days 7 நாட்கள், அதிகபட்சம் 90 நாட்கள் கூட இதை வச்சிருக்கலாம். அடுத்து இந்த பக்கெட்டில் நான் ஏற்கனவே அதில் இருந்த பழைய வாட்டரை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். திரும்ப இது வந்து டபுள் ஃபில்டர் பண்ணும். இது வந்து தென்னை மரத்தில் இருக்கிற பண்ணாடை, நீங்கள் ஒரு ஒயிட் கிளாத்தை நல்ல வெள்ளை துணியை போட்டு கூட இதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். பட் உங்கள் கையில் படாமல் பார்த்துக்குங்க இந்த வாட்டர், ஏன்னா கொஞ்சம் லைட்டாக நமைச்சல் இருக்கும். இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் அந்த ஃபில்டர் டபுள் ஃபில்டர் பண்ணல அந்த வாட்டர் பாதி, அப்புறம் சாதாரண வாட்டர் பாதி, பாதி வந்து ஃபில்டர் பண்ண தண்ணி, மீதம் வந்து நல்ல தண்ணி, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இதில் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அதில் ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன். ஒரு இந்த மாதிரி ஒரு க்ளவுஸ் போட்டுக்குங்க, ஏன்னா இது கொஞ்சம் கையை அரிக்கும்.
பாருங்க அந்த மாவு பூச்சி என்ன அப்படி போயிடுச்சு இருந்துச்சு இந்த ஸ்ப்ரேயை தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் யூஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒன் மந்த்துக்கு ஒரு டைம் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம் அடுத்து இதே வாட்டரில் நம்ம அந்த செகண்ட் ஃபில்டர் பண்ணோம் இல்லையா அந்த வாட்டரில் ஒரு கப் அதுக்கப்புறம் தண்ணி அஞ்சு கப் இல்லைன்னா நாலு கப் கூட ஊற்றிக்கலாம் ஊற்றி அதை என்ன செய்யணும் அப்படின்னா எல்லா செடிங்க மேலேயும் அப்படி ஊற்றி விட்டுடலாம் அது வந்து செடிக்கு நல்லா சத்தாகவும் இருக்கும் செடியும் நல்லா வளரும் இது வந்து கொடி சம்பங்கி பாருங்க அடுத்து இன்னொன்று என்னென்னா இதே வாட்டரில் கொஞ்சோண்டு இந்த புண்ணாக்கு இருக்கு இல்லையா கடலை புண்ணாக்கு அந்த புண்ணாக்கை லைட்டாக கரைச்சி விட்டு அதை வேர் பாகத்தில் மட்டும் அதை ஊற்றி விடணும் அது வந்து உங்களுக்கு நிறைய பழங்கள் கிழங்குகள் காய்கள் காய்க்கிறதுக்கு உதவும் அடுத்து வந்து இதே ஒரு இது கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்மெல் வரும் ஒரு ஒன் டேக்கு தான் இருக்கும் அடுத்த நாள் சரியாக போயிடும் பயப்படாதீங்க சரி பால்கனியிலலாம் இதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா யூஸ் பண்ணலாம் பட் அதுக்கு வந்து இன்னொரு கொஞ்சம் ஆரஞ்சு ஸ்மெல் இருக்கிற இன்னொரு வாட்டர் பற்றி நான் சொல்கிறேன் அது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அது எப்படி செய்கிறது அந்த ஆர்கானிக் பெஸ்டிசைட் பூச்சிக்கொல்லி அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டைம் நான் சொல்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்பவும் எங்கள் கூடவே வாங்க தேங்க்யூ வெரி மச் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எங்கேயும் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது பிகாஸ் யூ வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது பிகாஸ் யூ வாட்சிங்